அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினியவர்களே, தினம் ஒரு இறை வசனத்தில் இன்று மனிதன் பாவம் செய்யக்கூடியவன். பாவங்கள் செய்யாத மனிதர்கள் யாருமே இல்லை. சிறு பாவங்கள் பெரிதாகி பாவங்கள் அதிகரிக்க இறைவன் மன்னிக்க மாட்டான் என்று நம்பிக்கை இழந்து வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு மனிதன் மாறிவிடுகின்றான். மன்னிப்பும் கருணையும் உள்ள இறைவன் பாவம் செய்தவர்களை திருமறையில் எவ்வாறு அழைக்கிறான் கேட்போமா? 39வது அத்தியாயம், சூரத்து ஸுமர், 53வது வசனம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். என் அடியார்களே, உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பவன். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனும் மிக்க கருணையுடையவனும் என்று நபியே நீர் கூறுவீராக. இனி அவர்களே, மலை அளவு பாவங்கள் செய்திருந்தாலும் மீளுதல் அல்லாவிடம் மட்டுமே. அவன் அழைக்கிறான் தன் அடியார்களை, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் மன்னிக்கிறேன் என்கிறான். தன் படைப்பான மனிதன் மீது கருணை கொண்டவன், அன்பு கொண்டவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அவனிடத்திலே நாங்கள் செய்த பாவங்களுக்காக கேட்போம், எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவனிடம் கேட்போம். அல்லாஹ் மிக நிச்சயமாக நமது பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானான்.